श्रीमान् वेङ्कटनाथार्यः कविताचिदचेतरी वेदान्ताचार्यमन्यो मे सन्निधिस्तां सदा अस्तुपूर्वप्राये नमः। நேற்று ஸ்லோகத்தில் ஒரு விஷயம் சொல்லி முடித்தோம், சத்தியத்துவ ஞானத்துவ அனந்தத்துவ ஆனந்தத்துவ அமலத்துவம் இருக்கு, அந்த மாதிரி பிரியத்துவம் மோதத்துவம் பிரமோதத்துவம் இவைகள்லாம் கூட அனுசந்தானம் பண்ணணும், ஏன்னா சுரூப நிரூபங்களா அவைகளும் இருக்கு, இவையெல்லாம் சொல்லி முடிச்சார். அதன் பேரில் இப்போ இந்த சூத்திரம் ஆனந்தாதய பிரதானத்திய அப்படின்றது, ஆனந்தாதையா இந்த ஆனந்த சப்தம்தான் பிரதானமான சப்தம், பிரதானமான நாம தான் பெருமாளுக்கு சத்தியத்துவ ஞானத்துல ஆனந்தத்துவ ஆனந்தத்துவ அவனத்துன்னு சொன்ன மாதிரியோ அதுல ஆனந்தத்துவம் தான் அவனுக்கு பிரதானம், ஏன்னா எம்பெருமா நமக்கு கூட ஆனந்தம் இருக்கு, ஆனால் அவனுக்குதான் நிரதிசயமான குறவே இல்லாத நிருபாதிகமான ஆனந்தம், நிருபாதிகமான ஒரு உபாதையான வராது, எப்பொழுதும் ஆனந்த சுரூபியா இருக்கான். அதனால இந்த சுரூப நிரூப தர்மங்கள் அஞ்சு சொல்லுங்களோ எத்தனை வேணாலும் சொல்லுங்களோ அதுல பிரதானம் எது அப்படின்னாக்கா ஆனந்தம் தான் பிரதானமானது. அதனால அந்த சூத்திரத்துல ஆனந்தாதய பிரதானம் ஆரம்பிச்சுட்டாரு சூத்திரக்காரர், சூத்திரக்காரத்தில் உள்ள இதான் ஆனந்த சுத்தத்தினாலதப்படக்கூடிய ஒரு ஆனந்தம் இருக்குது அதுதான் பிரதானமானது, ஆதி சுத்தத்தினால சத்தியத்துவம் ஞானத்துவம் இவைகள்லாம் கூட வந்து அப்படின்னு சொல்லிடுவோம். சரி, இப்ப என்ன கேக்குறது, இந்த ஆனந்த சுத்தத்துக்கு என்ன அர்த்தம், இது எல்லாம் சொல்லிட்டீங்களோ எல்லாம் வச்சுக்கோம், ஆனந்த சப்தத்துக்கு அர்த்தம் சொல்லுவோம், இல்லைன்னா என்ன அர்த்தம், ஆனந்தம் சந்தோஷம் அதெல்லாம் இல்லை, ஆனந்தம் அப்படின்ற சப்தத்தினால பகவானுடைய சுரூபம் சொல்லப்படுகிறதா அல்லது பகவானுடைய குண தர்மம் சுபாவம் சொல்லப்படுகிறது, சுரூபமா சுவாவமா எது திருவுள்ளம், எது திருவுள்ளம்ட்டு சூத்திரகாலத்தில் உள்ள என்ன ஒரு சப்தத்தை சொன்னாக்க சகு உச்சரித சப்த சகுதேவார்த்தம் கமயதி அப்படின்னு ஆயும், ஒரு வாட்டி சொன்னோம்னாக்க ஒரு சப்தத்தை ஒரு வாட்டி தான் அர்த்தம் சொல்லும், ஒரே அர்த்தத்தை தான் சொல்லும், பல அர்த்தங்கள் அது சொல்லாது, அதுதான் திருப்பி திருப்பி ஆவர்த்தி பண்ணிட்டு சொல்லணும், ஒரே ஒரு சப்தத்தை ஒரு வாட்டி நம்ம பிரயோகம் பண்ணாக்க அப்போ ஒரு அர்த்தம் தான் அதுக்கு வரும், பல அர்த்தங்கள் வராது. இப்ப சூத்திரக்காரன் ஆனந்தாவைய அதனால ஆனந்த சப்தம் என்ன சொல்றது, சுரூபத்தை சொல்லுமா சுபாவத்தை சொல்லுமா ரெண்டுத்தையுமே சொல்லுமா, இந்த மாதிரி மூணு விதமான விகல்பம் பண்ணிக்கிறார். சில பேர் என்ன சொல்றாங்களா, சுரூபத்தையே சொல்றது, இன்னும் சில பேர் சுபாவத்தையே சொல்றது தர்மம் குணம், இன்னும் சில பேர் ரெண்டுமே சொல்றது அப்படின்னு அவர் சொல்றாரு. இந்த சுரூபம் என்ன சுபாவம் என்ன அதை முதல்ல தெரிஞ்சுக்கோ, ஒரு கடம் இருக்கு அந்த கடத்தை பார்த்துட்டு இது கருப்பு கடம் இது சோப்பு கடம் அப்படின்னு சொல்றோம், இந்த சோப்பா இருக்கிறது கருப்பா இருக்கிறதுன்றது கடத்தினுடைய சுரூபம் இல்லை, அதனுடைய சுபாவம் அதனுடைய குணம் அப்படியானாக்க சுரூபம் என்ன அப்படின்னா மிருத்ஸ்வரூபம் மண்ணாடான மிருத்து அதுதான் சுரூபம், அதனால இந்த மாதிரி ஒரு சுரூபம்னாக்க இதுதான், அதே மாதிரி நம்ம எல்லாம் இருக்கும். இப்போ அகம் நாராயணா அப்படின்னு சொல்ல அகன்ற சப்தம் இருக்கே அஸ்து சப்தம் அது எதை சொல்லணும், ஆத்மஸ்வரூபத்தை சொல்லணும், ஆனால் நாராயணாகன்னுட்டு என் ஆத்மஸ்வரூபத்துக்கு பேர் கிடையாது, பேர் என்ன பேரு அப்படின்னா என்னுடைய உடம்பு இருக்கு பாருங்க, அந்த உடம்புக்கு இந்த உடம்போட கூட இந்த ஆத்மா
இந்த உடம்புக்கு எங்க தோப்புனா தாயார் தோப்புனா வச்சு பேரு நாராயணன் அப்படின்னு. அகம்னாக்கா ஆத்மஸ்வரூபத்தை சொல்லும், அகம்த்வம் பிரத்யத்வம் அது ஞானஸ்வரூபம். ஏ பிரகாசம் இருக்குது, அகம் 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 அகம், அது எப்பொழுதும் இருக்கும். அது இந்த அகம்ன்றது எப்பொழுதும் அழியாதது, சுயம் பிரகாசம். ஆனால் அந்த அகம் அப்படிங்கிற ஞானஸ்வரூபம் சொன்ன பார்ப்போம், ஆத்மஸ்வரூபம், அது அவனுக்கு வேண்டிதான் பிரகாசிக்கும். உங்க ஆத்மஸ்வரூபம் எனக்கு பிரகாசிக்காது, என்னுடைய ஆத்மஸ்வரூபம் உங்களுக்கு பிரகாசிக்காது. என்னுடைய ஆத்ம குணம் இருக்கு பிறந்து சுபாவம் ஞானம் ஞானம் அல்லது என்னுடைய சுபாவங்கள் எல்லாம் அதெல்லாம் உங்களுக்கு தெரியலாம். ஆனால் ஆத்மஸ்வரூபம் அவளுக்கு மட்டும்தான் தெரியும். அகம் 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 அனுபவிக்கிறது நமக்கு தான். என்னுடைய குணம் என்னுடைய என்னுடைய ஆத்ம சுரூபம் எனக்கு வந்துதான் தெரியும். நமக்கு வந்தியே பிரகாசிக்கும் அது சுவஸ்மை பாசமான உச்சம் அப்படின்னா ஷிவ திரேசாரத்துல தத்துவத்திரை சிந்தாதிகாரத்துல சுவாமி தேசியன் ஜீவாத்வத்தை வச்சு அதான் பார்த்து. அந்த மாதிரி எம்பெருமானுக்கும் ஒரு சுரூபம் இருக்கு. அது என்ன சுரூபம், அது என்ன சுரூபம் அது அப்படின்னாக்கா ஆனந்த சுரூபம் சொல்றோம், ஆனந்தீக சுரூபம் ஆத்மஸ்வரூபம் அதையும் சொல்லுவோம். அதே மாதிரி ஆனந்தீக குணம் அதையும் சொல்லலாம். ஏன்னா நமக்கு வந்து ஞானம் சுரூபமா இருக்கும், அது மாதிரி ஞானமே நமக்கு குணமாக இருக்கு. பிரம்மபூத ஞானம் சொல்றமே அகம் கடம் ஜான கடமகம் ஜானாமின்னு சொல்றோம், கடமகம் ஜானாமி அகம் கடம் ஜானாமி நான் கடத்தை அறிந்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்றேன். நான் கடத்தை அறிந்து கொள்கிறேன் அப்படின்னு சொன்ன என்ன அர்த்தம், நான் அப்படின்றது ஆத்மஸ்வரூபம், கடம் அப்படின்றது பிரமேயம், ஜானாமின்னு சொன்னாக்கா தர்மபூத ஞானத்தினால் அறிந்திருக்கிறேன் அறிந்து கொள்கிறேன் ஜானாமி. அதனால பாருங்கோ அகம் அப்படின்றதுனால ஆத்மஸ்வரூபம் சொல்லப்பட்டது, ஜானாமின்றதுனால ஆத்ம குணம் சொல்லப்பட்டது தர்மபூத ஞானம். இந்த தர்மபூத ஞானத்தை கொண்டு நான் கடத்தை அறிந்து கொள்கிறேன், படத்தை அறிந்து கொள்கிறேன், கடமகம் ஜானாமி படமகம் சந்தேஷ்னி இதெல்லாம் எம்பெருமானா பிரயோகிக்கிறார். நாம என்னவோ ஏதோ சொல்லிடுறோம் நினைச்சுக்காதீங்கோ, ஸ்ரீபாஷ்யகார இதெல்லாம் பிரயோகம் பண்ணிருக்க. அதனால இந்த மாதிரி இதை வந்து பிரபாகர மீமாம்சைக்காக ஒத்துக்கிறார், திரிபுடீகரண பிரத்யக்ஷன்றார், மானம் நேயம் அது மாதிரி மாத்தா இதான் பிரமாணம், பிரமேயம் பிரமாத்தா, பிரமாத்தான்னா யாரு ஞாத்தா, பிரமேயம்னாக்க அந்த வஸ்து, அது மாதிரி பிரமாணம்னாக்க ஞானம் அப்படின்னு அவர் சொல்றாரு. போட்டோம் இந்த மாதிரி லோகத்துல ஞானஸ்வரூபன் ஞான குணக்கன் அப்படின்னு இருக்கு. ஞான குணக்கன்னாக்க தர்மபூத ஞானம் குணமா இருக்கு, ஞானஸ்வரூபம்னாக்க ஆத்மஸ்வரூபமே ஞானம். அது நமக்கு தெரியாது, என்னுடைய சுரூபம் தான் எனக்கு தெரியும், அதுவே என்னால் தெரிவிக்க முடியல. அகம் அகம் சொல்றேன், அகம் சுகி அகம் துக்கி அப்படின்னு அந்த சுகத்தை நான் தான் அறிய முடியும். எனக்கு சுகம் இருக்கிறதுன்றது நான் ஒன்றி தான் அறிஞ்சிக்கிறேன், உங்களால் அறிஞ்சிக்க முடியாது. நீங்க எப்படி அறிஞ்சிக்கலாம், நான் சொல்லணும். நம்ம எல்லாம் பார்க்கற இப்ப தெரியுது, நம்ம பார்க்கணும், ஒரு மனுஷால பார்த்து பேசணும், பேசிச்சு என்ன பண்றோம், துவைக்குமா அப்படின்னு கேட்கிறோம். சுவைக்குமான்னு கேட்டாக்கா உடனே என்ன பதில் வருது, ஆஹா இப்ப பணம் சுவைக்குமா இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுவோம். அவன் என்ன கஷ்டப்பட்டு இருக்கானோ தெரியாது, என்ன கஷ்டப்பட்டு இருக்கானோ எழுதுனோ தெரியாது. ஆனா நம்ம சொல்றது மாத்திரம் சுவைக்குமா சௌக்கியம் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்றான். இதெல்லாம் உபச்சார வார்த்தைகள். உண்மையிலேயே நாம யாரு, நான் சுக்கியா நான் துக்கியா அப்படிங்கிறதுனா எனக்கு உண்டிதான் தெரியும்.
ஏன்னா எனக்கு ஒண்ணுதான் அதெல்லாம் பிரகாசிக்கிறது. அதனால கடமஹம் ஜானாமி, அகம் சுகி, அகம் துக்கி அப்படின்னு சொன்னாக்க எல்லாமே அவனுடைய சுரூபத்தையும் அவனுடைய குணத்தையும் சுபாவத்தையும் காமிக்கலாம். அந்த மாதிரி ஆனந்தைக சுரூபன், அந்த மாதிரி ஆனந்தைக குணக்கன், ரெண்டுமே இருக்கு. ஆனந்த குணகன், ஆனந்த சுரூபன், இது ரெண்டுமே இங்க இருக்கு. இது ரெண்டும் நமக்கு முக்கியம். இது ரெண்டும் முக்கியம். ஜீவனுக்கு இருக்கு, பரமாத்மாவுக்கு இருக்கு. ஆனால் ஜீவனுக்கு இருக்கிறது எப்படி இருக்குன்னாக்கா அது சோபாதிகம், நிருபாதிகம். நமக்கு ஆனந்தம்ன்றது ஆத்மஸ்வரூபம், ஆனந்தமானது. அதெல்லாம் ஞான யோகத்துல பெருமாள் நிறைய உபதேசிக்கிறார். ரெண்டாம் அத்தியாயம், மூணாம் அத்தியாயம் எல்லாம் பகவத்கீதையில அழகா உபதேசிக்கிறார். அதனால அதை கொண்டு பார்க்கணும். இதெல்லாம் இருக்கு. இப்ப பகவானுக்கு இந்த ஆனந்தம் இருக்கும் இல்லையோ, அது இந்த இடத்துல ஆனந்த சுத்தம் எதை சொல்றது? சுரூபத்தை சொல்றது. சில பேர் சொல்றா, ஏன்னா லோகத்துல வந்து அதான் தெரியுது. பகவானுடைய சுரூபத்தை வேண்டிதானே நம்ம பார்க்கணும். சுரூபம் தான் நமக்கு முக்கியம். சுரூபம் ஒண்டிதான் நமக்கு முக்கியம். அதை ஒண்டிதான் பார்க்கணும். பகவானுடைய சுரூபத்தை அனுபவிக்கணும், பகவானுடைய குணங்களையும் அனுபவிக்கணும். எத்தனையோ சொன்னாலும் இந்த இடத்துல ஆத்மஸ்வரூபம் தான் சொல்றது அப்படின்னுட்டு சில பேர் சொல்றார். ஏன்னா அவாவாளுடைய அனுபூதி இதெல்லாம் சித்தாந்த ஏகதேசிகள், சித்தாந்த ஏகதேசிகள் சுரூபத்தையே சொல்றது அப்படின்னு சில பேர் சொல்றாரு. இந்த இடத்துல ஏன்னா பகவானுடைய சுரூபம் தான் அறிஞ்சிக்கணும். பகவானுடைய சுரூபத்தை அறிஞ்சிக்கணும் தான் ஆரம்பிச்சது. அப்ப சுரூபத்தை அறிஞ்சிக்கணும்னா என்ன தெரிஞ்சுக்கணும்? சுரூபத்தான தெரிஞ்சுக்கணும். சுரூபத்தை விட்டு எப்ப தெரிஞ்சுக்க முடியும்? அதனால ஆனந்த சத்தம் சுரூபத்தினால் சொல்றது அப்படின்னுட்டு சில பேர் சொல்றாரு. இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்கன்னாக்கா, இது வந்து சுரூப பரத்துவம் அப்படின்னு சொல்றத காட்டிடும். சுரூபத்தை சேர்ந்த தர்மபரமா, சுபாவபரமா எடுத்துக்கலாம், சுபாவபரமா எடுத்துக்கலாமே. ஏன்னா நீங்க எது சொல்றமோ இல்லையோ, தத்மசாரத்துவத்து சத்தியபதேச பிராஜ்யத்தின் இருக்கு. அந்த மாதிரி இங்கேயும் சத்குணசாரத்துவம் அவனுடைய குணசாரமா இருக்கான். எம்பெருமானுடைய ஆனந்த சாரமா இருக்கான். ஆனந்த சாரமா இருக்கிறதுனால அதை உடையவன், ஆனந்தங்கிற குணத்தினாலேயே நிரம்ப பெற்றவன். அதனால அவனுடைய தர்மமே சொல்லப்பட்டது. அப்படிதான் இருந்தது போட்டுமே, அதுவே இருக்கணும் அப்படின்னு சில பேர் சொல்ற. இதுல ஒரு பட்சம் என்ன, ஆனந்தமே பிரதானமா இருக்கு, ஆனந்தத்துவம் அதுவே இருந்து போட்டோம் அப்படின்ட்டு சில பேர் இந்த மாதிரி சொல்றார். இன்னும் சில பேரோ இந்த மாதிரி சொல்றாரு, தர்மத்தையே சொல்றது. ஏன்னா எல்லாருடைய யுக்தி என்ன தெரியுமோ, எதுவும் இது பண்றது இல்லை, எந்த ஒரு சித்தாந்தத்தையும் அடிக்கிறது இல்லை. பகவானுடைய குணங்கள் இங்க சொல்லப்படணும், பகவானுடைய குணங்கள்லாம் சொல்லப்படணும். அந்த குணங்கள்லாம் நமக்கு முக்கியம். அது சொல்ற அதனால இந்த மாதிரி சுரூபத்தை சொன்னாலும் தவறில்லை, குணத்தை சொன்னாலும் தவறில்லை. அதனால ஆனந்தத்துவம் அப்படிங்கிற ஒரு சுரூபத்தையே சொல்லிட்டு போட்டுமே அப்படின்ட்டு சில பேர் சொல்றா. ஏன்னா சோம சோம் சாய்க்கிற சிவசாங்க மிஸ்டர் குரத்தாழ்வான், அவர் சாய்க்கும் பொழுது சத்யஜான பிரபதையா குணாக சத்யஜா குணா சத்யஜான பிரபதையா அப்படின்னு சொல்லிருக்க. சத்தியம் ஞானம் முதல்ல குணங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டேன்.
அது குணமா இருந்துட்டு போன ஆனந்தத்தை மாதிரி ஆனந்தத்தை கூட, ஆனால் சொரூபம் கூட ஆனந்தத்துவத்தோட இருக்கட்டுமே. இந்த மாதிரி ரெண்டு பேருமே அது சொல்றா. ஏன்னாக்கா சொரூபத்தை தெரிஞ்சுட்டாதான் குணத்தை தெரிஞ்சுக்க முடியும். முதல்ல மனுஷன் தெரிஞ்சுக்கலாம், அதுக்கப்புறம் மனுஷன் கிட்ட என்ன குணம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி இருக்கட்டும் அப்படின்னுட்டு ரெண்டு பட்சம் இருக்கு. இதுக்கு தோர் தோமர் போறதுனால உதாரணம் வச்சிருக்காரு சூத்திரக்காரர். என்ன பண்ண, நம்ம உபகோசரத்தை பார்த்துருக்கோம் முதலத்தியாயத்துல இரண்டாவது பாதத்துல, சுக விசிஷ்டா பிதானா தேவச்சே அப்படின்னு. சுகம்னு என்ன அர்த்தம், ஆனந்தம். சுக விசிஷ்டா பிதானம், ஆனந்தத்தோட கூடினவன் எம்பெருமான், ஆனந்தத்தோட கூடினவன் எம்பெருமான். கூடினதுன்றது உனக்கு நம்ம சொல்லணும். சொல்ல பண்ணாக்க சுகமே பிரம்மம் சொல்லணும். ஆனால் சுக விசிஷ்ட பிதானார், சுகத்தோட கூடினவன இங்க சொல்றது அப்படின்னு சொன்னதுனால இது குணபரமா இருக்கட்டுமே அப்படின்ட்டு. இது ஒரு பட்சம். அது மட்டும் இல்ல, ஆனந்தோ பிரம்மே திவ்யஜானாத் அப்படின்னு சொல்றான். அப்ப பாருங்க அந்த இடத்துல என்னாச்சு, பிரம்ம பிரம்மத்தை ஆனந்தமாக தெரிஞ்சுட்டான். அத மாதிரிதான் அந்த இது இருக்கு பாருங்க, இந்த வாக்கியம் இருக்காது ஆனந்தம் பிரம்மனோ வித்வான் வேண்டும். பிரம்மத்தினுடைய ஆனந்தத்தை, பிரம்மத்தினுடைய ஆனந்தத்தை இவ்வளவும் யாராலும் தெரிஞ்சுக்க முடியாது அப்படின்லாம் சொல்றதுனால குணபரமா இருக்கட்டமே. அதனால அல்லது சொப்பிரகாசம் இருக்கு பாருங்க, சுயம் பிரகாசமா இருக்கு. அந்த ஆனுகூல்யம் தான் ஆனந்த பத பிரவர்த்தி அமைத்தோம். ஆனந்தம்னா என்ன அர்த்தம், சொப்பிரகாசம். எப்பொழுதும் நமக்கு அவங்க சுகம் வந்ததுன்னு வச்சுக்கோங்கோ நமக்கே ஒரு ஆனந்தம் வரும். ஒரு துக்கம் வந்ததுன்னு வச்சுக்கோங்கோ மனசுல ஒரு சோர்வு வந்துடும். லோகத்தை நம்ம அனுபவிக்கிறோம். அதனால அது சுயம் பிரகாசம், சுகமோ துக்கமோ அதான் ஞானத்தினுடைய ஒரு ஆகாரம், ஒரு நிலை அப்படின்னு தான் தெரிஞ்சு வைக்கிறேன். நம்ம சித்தாந்தம் அதுதான். அதனால இப்போ ஆனந்தம் ஒரு ஞானத்தினுடைய விசாரம் தானே, ஒரு நிலை. அதனால அது பிரகாசிக்கிறது, சுயம் பிரகாசம். அதனால சிம்பிள் இல்லாமே இப்படின்னா சொல்லி முடிச்சார். இந்த மாதிரியே ஞானம் கூட கொடுத்தோம். ஞான சப்தம் இருக்கு பாருங்க, ஞானம் சத்தியம் ஞானமனந்தம் பிரம்ம அப்படின்றோம். அங்க ஞானம் இருக்கு பாருங்க, ஞானம்ன்ற சப்தம் கூட ஆத்மஸ்வரூபத்தையும் சொல்லும். அது பரமாத்மஸ்வரூபமா ஜீவாத்மோ ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. இங்க பரமாத்மஸ்வரூபம், பரமாத்மஸ்வரூபம் ஞானஸ்வரூபமா இருக்கு. பரமாத்மாவுடைய குணமும் பிரதஜினோன் அவன் பிரதஜினா போயிட்டதுனால அவனுக்கு ஞான குணமும் இருக்கு. ஞானங்கிறது ஒரு தர்மமாகவும் இருக்கு, சுபாவம். ஞானம் இருக்கு. இப்படி ஒரு பக்கம் ஆனந்த சுரூபமே ஞான சுரூபமே அப்படின்னு சொல்லப்படுது, இன்னொரு பட்சம் ஞானம் ஒரு தர்மமாகத்தான் இருக்கு அப்படின்னு சில பேர் சொல்றார். ஆனந்தமும் ஞானமும் தர்மமாக இருக்கு. எல்லா உபநல பிரயோகங்கள் தான், உபநல பிரயோகங்கள் அப்படி இருக்கு. அதனால அது மாதிரி இருக்கட்டும் அப்படின்ட்டு, உனக்கு வேணா எனக்கு வேணா ரெண்டுமே இருக்கட்டும், ரெண்டுமே இருக்கட்டும். ஆனந்த தொன்ற சுரூபமா இருக்கட்டும், குணமாகவும் இருக்கட்டும், ரெண்டுமே இருக்கட்டும் அப்படின்ற பட்சமா இருக்கு. இது நமக்கும் விரோதம் இல்லை, நமக்கு விரோதம் இல்லை. ஆனால் இந்த அதிகரணத்துல, இந்த அதிகரணத்துல திரிபாஷக்காரர் என்ன திரவுண்டப்படுறார், அதுதான் இங்க சாருமே அந்த விஷயத்துல உண்டி பாருங்க. ஆனந்தம் சுரூபம் சொன்னாலும் தோஷமில்லை, குணம் சொன்னாலும் தோஷமில்லை. மாதிரி ஞானம் கூட சுரூபம் சொன்னாலும் தோஷமில்லை, குணம் சொன்னாலும் தோஷமில்லை, அது ரெண்டுமே ஒத்துண்டாலும் தோஷமில்லை. ஆனால் இங்க இந்த அதிகரணத்துல ஆனந்தாதியா புராணத்திய அப்படின்னு, ஆனந்தாதியா புராணத்தின் சொல்லப்பட்டு கொஞ்சம் இதுக்கு பாஷ்யகாரர் என்ன தகவல் பண்றார், ஆனந்த சப்தத்துக்கு என்ன அர்த்தம் தகவல் பண்ற,
அந்த விஷயத்துல மட்டும்தான் இப்போ கேள்வி வருது. அதுக்கு அவன் வந்து ஒருத்தர் சுரூபமே, ஒருத்தர் குணமே, ஒருத்தர் ரெண்டுமே அப்படின்னு, இது ரெண்டு பட்சமாகவும் மூணு பட்சமாகவும் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டான். இந்த மாதிரி இருக்கு. ஆனால் அதற்கு சித்தாந்தம் சுவாமி ரசிகன் எம்பெருமான அவருடைய உள்ள வேண்டும் அப்படின்னு சாய்க்கிறார். என்ன சாய்க்கிறாருனாக்கா, தர்மம் தான், தர்மம் தான் இங்க சொல்லப்படுறது. தர்மம் தான் ஏன் அப்படின்னாக்கா, பாஷகார அங்க ஸ்ரீபாஷ்யத்துல சாய்க்கும் பொழுது சத்தியாதி பதார்த்தங்கள்ல நிரூபணம் பண்ற, நிரூபிக்கிச்ச இவை, அதாவது இத ஜென்மாதேவன் வருகிறது. நீ எப்படி சொல்றாக்கா, சேதனமோ அச்சேதனமோ இவைகளை காற்றிலும் விலட்சணமாய் எம்பெருமான் இருக்கான். பாருங்க இங்க எம்பெருமானார் என்ன சொல்றாருனாக்கா, சேதனமோ அச்சேதனமோ அவைகளை காற்றிலும் விலட்சணமானவன் எம்பெருமான். அதுதான் நம்ம பார்த்தோம் இரண்டாவது ஸ்லோகத்திலே, மூணாவது ஸ்லோகத்திலாம். சத்தியத்துவம், சத்தியத்துவம் என்ன சொல்றதுன்னாக்கா, ஜடமான வஸ்து, அந்த ஜடமான அச்சேதனத்தோடு கூடின பத்ததி இவாளை காற்றிடம் விலட்சணமானவன், ஞான சப்தத்தினால முக்தாத்மாவை காற்றிடம் விலட்சணமானவன் எம்பெருமான், ஆனந்த சப்தத்தினால நித்தியசூரிகளை காற்றிடம் விலட்சணமானவன் எம்பெருமான் அப்படின்னு நாங்க பார்த்திருக்கோம். இதுதான் ஜென்மாத்திரிகரணத்திலேயே எம்பெருமானார் அனுகிரகித்திருக்க, எம்பெருமானார் அனுகிரகித்திருக்காருங்க. அதனால அதை கொண்டு பாருங்க, சத்தியத்துவம் ஞானத்துவம் ஆனந்தத்துவம் தான் சொல்லிட்டு இந்த மாதிரி கல்யாண குணங்கள்லாம் இதர வியாவர்த்தத்தை காமிக்கிறது. பகவானை காட்டிலும் அவள்லாம் இப்படிப்பட்டவா கிடையாது. எம்பெருமானுக்கு மட்டுமே நிருபாதிகமான சத்தியத்துவம், நிருபாதிகமான ஞானத்துவம், நிருபாதிகமான ஆனந்தத்துவம் எல்லாம் எம்பெருமானுக்கு உண்டியே இருக்கு, வேற யாருக்குமே அது இல்லை அப்படின்னு நிரூபிச்சிருக்க ஜென்மாந்திரிகரணத்துல. அதை கொண்டு நீங்க பார்த்தாக்க எல்லாமே இப்படிதான் இருக்கும். அது அதனாலதான் ஆனந்தோ பிரம்மே திவ்யஜாநாது ததே குலோ மானுஷ ஆனந்த தே சுதம் மானுஷ ஆனந்த அப்படின்னு ஆரம்பிச்சு ததே குலோ பிரம்மண ஆனந்த ஸ்ரோத்ரியஸ்வஜா காமகமுத்ய தே சுதம் அந்த இடத்துல கிடையாது, வரிசையா நூறு நூறா பிரிச்சு நடந்துச்சு. தேசம் பிரம்மண ஆனந்த், பிரம்மண ஆனந்த, பிரம்மத்துடைய ஆனந்தங்கள் நூறு நூறு மடங்கா இருக்கு அப்படின்னுட்டு அங்க எந்த சுரூபத்தை சொல்ல முடியாது. சுரூபத்துக்கு இங்க சொல்லவே இல்லை. சுரூப விபு வியாபிச்சிருக்கிறது, பிரம்மனுடைய சுரூப விபு அது வியாபிச்சிருக்கிறதுனால அதை சொல்ல வேண்டிய பிரமேயமே இங்க இல்லை. விபுனால சர்வவியாபி, அது இவ்வளவுன்னு சொல்ல முடியாது பிரிச்சு. ஆனால் பகவானுடைய சுபாவத்தை சொல்லிச்சு நம்ம லோகத்திலேயே பார்க்கற மாதிரி மொத்தம் சாதுவா இருக்கும். இன்னொருத்தன் ரொம்ப சாது, இன்னொருத்தன் ரொம்ப ரொம்ப சாது, இந்த மாதிரி லோகத்துல நிறைய இருக்கும். அந்த மாதிரி இந்த ஆனந்தமானது அந்த மாதிரி இருக்கு. அதனாலதான் அன்னமயன், பிராணமயன், மனோமயன், ஞானமயன்லாம் சொல்லிட்டு சேதன அச்சேதன இவா வைலட்சணங்கள்லாம் சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் விஜயானமயாத் அந்யோந்தர ஆத்மா ஆனந்தமயா, அந்யா ஆத்மா ஆனந்தமயா, ஆனந்தமயம் என்ன அர்த்தம், ஆனந்த ரூபமா இருக்கும், ஆனந்த குணம் அதிகமா இருக்கு, அதுதான் பிரச்சுரம். ஏ வியாபிச்சிருக்கு பிரச்சுரியம் அப்படின்னு சொல்றது ஆனந்தமயமா இருக்கு. உடம்பு முழுக்க விஷம் அப்படின்னு ஒருத்தன் சொல்லணும், இன்னொருத்தன இவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா, அவ்வளவு புண்ணியமானவன், உடம்பு முழுக்க அவன் புண்ணியாத்மா. அது மாதிரி ஒருத்தன புத்தி உடம்பு முழுக்க மூளை இவனுக்கு அப்படின்னு, இதெல்லாம் பிரச்சாரமா இருக்கும். இன்னொருத்தன் நல்ல புத்திசாலின்னு ஒருத்தன், ஆனா எம்பெருமான் இருக்கானே அவனுடைய ஆனந்தம் அப்படிப்பட்டது, அவனுடைய ஆனந்தம் அந்த மாதிரி வசந்தது, அவனுடைய ஆனந்தம் அத மாதிரி வசந்தது
அதனால ஆனந்தம்ன்றது இங்க என்ன சொல்லப்பட்டிருக்க அப்படின்னாக்கா பகவானுடைய குணங்கள் அந்த விஷயத்துலதான் எம்பெருமான் திருவுள்ளம் உப்பார்க்கிறது. ஏன் அந்த மாதிரி ஏன் சொல்லணும்? ஏன்னா இது வந்து பிரிய சுரூபம் சொன்னா என்ன தோஷம்? ஏன் இந்த மாதிரி சொல்ற பாஷ்யக்காரர்? பாஷ்யக்காரர் திருவுள்ள என்ன அப்படின்னாக்கா, நான் பிரம்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கணும். பிரம்மஸ்வரூபம் ஆனந்த சுரூபம் தான். அந்த ஆனந்த சுரூபத்தை உடனே அறியவே முடியாது, யாராலையும் அறிஞ்சிக்க முடியாது. ஏன்னா ஜீவாத்மா கூட நமக்கு ஆனந்தத்தையே உடையவன். அவன் சுரூபமும் ஆனந்தம் தான், ஞான சுரூபம் ஆனந்த சுரூபம் தான். ஆனால் உடனே தெரிஞ்சுக்க முடியல, நமக்கு தெரியறதா? நம்ம ஆத்ம சுரூபம் தெரியல. பொதுவாகவே நம்ம கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியாக தான் தெரிஞ்சுக்க முடியும். அதனால இங்க இந்த இடத்துல சுரூபத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு எப்படி போறார் சூத்திரக்காரர் அப்படிங்கிறத எம்பெருமானார் விசாரிக்கிறார். எந்த குணங்கள் இல்லை என்றால் பிரம்மத்தை அறிந்து கொள்ள முடியாதோ, எந்த குணங்கள் இல்லை என்றால் பிரம்மத்தை தெரிஞ்சுக்க முடியாதோ. அது பிரம்மம் ஒன்று இல்லை, எல்லாத்துக்குமே கடத்தை தெரிஞ்சுக்கணும்னாக்கா அந்த கடத்தை சுரூபத்தை தெரிஞ்சுக்கணும். நம்ம மண்ணை தெரிஞ்சுக்கிட்டாக்கா கடத்துருபம் தெரிஞ்சுக்கொள்ளும். அது மாதிரி ஒவ்வொன்றத்துக்கும் ஒரு தர்மம் இருக்கு, அந்த தர்மத்தை தெரிஞ்சுட்டாதான் அந்த சுரூபத்தை தெரிஞ்சுக்க முடியும். அது கூட எப்படி இருக்கணும்? இதனை வியாவர்த்தமா இருக்கணும், இதனை வியாவர்த்தமா இருக்கணும், இதனை வியாவர்த்தமா இருக்கணும். அந்த தர்மம் இன்னும் நான் சொல்லக்கூடிய சுரூப தர்மமானது ஒரு சுரூபத்தினுடைய தர்மம் இன்னொரு வஸ்துவுக்கு வரக்கூடாது, அந்த மாதிரி தர்மமா இருக்கணும். அது இதர சமமா இருக்கக்கூடாது, இதர விலட்சணமா இருக்கும், இதற்காட்டிலும் வேறுபட்டவன். அன்னைக்கே சொன்ன பாருங்கோ, லட்சணம்னு ஒண்ணு சொன்னா என்ன அர்த்தம்? ஜாத்திய விஜாத்திய விலட்சணமா இருக்கணும், தனக்கு சமமானவாகிட்டே இருந்தோம் வேறுபட்டு இருக்கணும், தனக்கு அசமானவாகிட்டே இருந்தோம் விலட்சணமா இருக்கணும். பகவானுக்கு அசசமஸ்தாபி அதிகஸ்து திருஷ்யது, அவனுக்கு சமமும் இல்லை அதிகமும் இல்லை. ஏன் அப்படின்னா இந்த சத்தியத்துவம் இருக்கு, இந்த ஞானத்துவம் இருக்கு, இந்த ஆனந்தத்துவம் இருக்கு, இந்த ஆனந்தத்துவம் இருக்கு, இவையெல்லாம் தர்மங்களா இருக்கு. இந்த தர்மங்களா இருந்தப்பா இவைகள் எல்லாம் பகவானுடைய ஸ்வரூபத்தை நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். இல்லாத போனா நம்மளால தெரிஞ்சுக்கவே முடியாது, தெரிஞ்சுக்கவே முடியாது. அதனால அந்த தர்மம் நமக்கு வேணும். எந்த தர்மம் இருந்தால்தான் ஒரு வஸ்துவனுடைய ஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்க முடியுமோ அதுதான் சுரூப நிரூபக தர்மம் அப்படின்னு சொல்லணும். இங்க கூட பதம் பாருங்க, சுரூப நிரூபக தர்மம் தான் சொல்லணும். தர்மம் என்ன? சுபாவம் இவன் கூட சொல்லாதன், அவன் சாந்த சுபாவன். இவன் லோகத்துல பார்த்தோம் இந்த மாதிரி பாருங்கோ, சுபாவங்கள் எல்லாம் வெளிப்படையா தெரியாது. அதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கணும்? அந்த அனுபவத்தினால்தான் தெரிஞ்சுக்கிறோம். பகவான் நம்ம தெரிவிக்கணும் போய் பாருங்கோ. பொதுவா எனக்கு யாரை பிடிக்கும்? எங்க அப்பா அம்மாவை பிடிக்குது, நான் கல்யாணம் பண்ணிட்டேன், என் கிரகணம் ஏன் பிடிச்சி போச்சு, அப்புறம் எனக்கு குழந்தைகள் பிடிச்சிது, என் குழந்தைகளை பிடிச்சி போச்சு, என் பேரன் பேசி கொண்டா அம்மாவை பிடிச்சி போச்சு. இப்ப பாருங்க இந்த வகையில இந்த சொந்த மொழி பரம்பரை, முதல்ல எப்படி எங்க அப்பா அம்மா எனக்கு வசதி, கூட பிறந்தவா வசதி, அப்புறம் என் ஆம்பியா வசதியானா, அப்ப கொஞ்சம் கொஞ்சமா அவள்லாம் தள்ளிட்டு இருக்கும், கொண்டாட்டி வீட்டில் பிரீதி, அம்மா அப்பா மாட்ட வருதோ, இந்த மாதிரி எவ்வளவோ பேரங்கள் இருக்கு. எனக்கு பொண்ணு பிறந்தது, பொண்ணு பிறந்தது என் பொண்டாட்டி கூட எனக்கு அர்த்தம் தான், என் பொங்கல் தான் எனக்கு வசதி, என் பேத்து பேரங்கள்லாம் பிறந்த உடனே அதான் எனக்கு வசதி அப்படிங்க மனசு ஏங்கிறது. ஐயோ என் பேத்தியை பார்த்து என் பேரனை பார்த்து படிப்படியா என்ன பயிறது. ஆனால் கோயிலுக்கு போகும் பெருமாள் செய்யோ ஒன்னும் அனுபவித்து செய்யோ அத்தியவரத்தில் பேசி வந்தேன்டா ஃபேஸ்புக்கில் போட்டிருந்தேன், நம்ம எத்தனையோ கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம், எத்தனையோ பெருமாளை சேர்த்துட்டோம், அத்தியவரத்தில் முதலாட்டி சேர்த்தேன், எல்லா பெருமாளுடைய அழகையும் ஒரு அடிச்சு தூக்கி சாப்பிட்டு மாதிரி இருக்கு. என்ன கம்பீரம் அந்த அப்பிரியவாய கண்கள், அதுவும் ரங்கநாதனும் சேமிச்சுட்டு இருக்கான், இந்த பெருமானையும் சைனத்திற்கோளும் சேமிச்சுனாள்,
எனக்கு மிந்தத்தில் போனோம் போட்டோ அனுப்பிச்சு தான், அது எனக்கு புரியாம போயிடும், அவ்வளோ சுவாரஸ்யமாகவே இல்லை. அதே திருமாவளர் சயனிச்சென்று கட்ச அந்த ரெண்டு சுதோசன பாஞ்சலிங்கங்கள் சங்கச்சக்கரங்கள் என்ன அழகாக கம்பீரமா இருக்கு, என்ன அற்புதமான திருவடி. அக்ஷத்திரத்தை பாருங்க, திருக்கண்களை பாருங்க, ஒவ்வொன்றும் தேவிச்சு வந்துட்டு பெணா தின்றுங்க. நான் திடத்துவாங்களே திருமாவளை பத்தி அவ்வளவு அழகு, அவ்வளவு அழகு. அதுவும் திருட்டுத்தனமா போய் சேவிச்சேன், அழிச்சின் மூணையர் ஆண்டவன் பக்கத்திலே இருந்து பத்து நிமிடம் சேவிச்சேன், உன் எவ்வளவு நாளை வேணுமோ நில்லுன்னு போயிட்டான். ஒரு அஞ்சாறு வாட்டி அற்புதமா இருந்து சேவிச்சுட்டு நீங்கெல்லாம் வந்து அள்ளி கொடுத்துருப்பீங்க, ஐம்பது ரூபா போட்டா எங்க அவ்வளவுதான் சேவிச்சுட்டு வந்துட்டோம். ஆனந்தமா இருந்தது, பெருமாள் புஷ்பம் கிடைச்சது. ஆண்டவன் என்ன பண்ணார், அவன் மண்டல தோசம் பண்ணிட்டு வந்தார், அவருக்கு ஒரு தகடி போத்தினான், அந்த தகடி எனக்கு போதுட்டு அப்படியே பரம பாக்கியம். பெருமாளுக்கு பெருமாள் அந்த அத்தியாவர்கள் பார்த்துட்ட நெகடி, அதை ஆச்சாரியர்கள் பார்த்துட்டா, அந்த ஆச்சாரியர் எனக்கு போத்து விட்டுட்டார். அவ்வளவு ஆனந்தமா இருந்தது. இப்போ பெருமை பெருமை அவ்வளோ ஏன்னா அந்த அத்தியாரர் உடனே தெரிவிக்க மாட்டோமான்ட்டு எத்தனை கோடி ஜனங்கள் இருந்தா அந்த ஆனந்தம் இருக்கு பாருங்க. இன்னைக்கும் அந்த அத்தியாவர்கள் நினைக்கிச்ச எவ்வளோ சந்தோஷம், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சந்தோஷம். நம்ம எல்லாம் சேர்த்து தான் நம்ம சந்தோஷப்படுறோம். இதுதான் பகவானுடைய ஆனந்தம். பகவானை சேவிக்கிச்சே நமக்கு ஒரு ஆனந்தம் வருது. அந்த ஆனந்தம் அவனுடைய ரூபத்தில் இருக்கிறது, அவனுடைய குணம் அது. அந்த குணத்தை நம்ம கிட்ட சேர்த்து விடுறான். என்னை பாரு, என் கண்ணை சேவியே, என் திருவடியை பாரு, என் கைகளை பாரு, என் பாதங்களை பார்த்து என்னை ஆசிரியச்சுனேன், நரக இல்லையன்னா தர்மிய ஜென்மபூமிச்ச சொர்க்காதபிகரீயசி. நம்ம பிறந்த தாயார், நமக்கு பெத்த தாயாரும் அந்த மாதிரி. நம்ம பிறந்த ஊர் நமக்கு வசதியோ இல்லையோ, ஐஷிங்கர் எழுதுற பிள்ளைகள் ஐஷிங்கர் தேருக்கு பெருமாள் இழந்து விடுறார். நீங்களாம் தேர் சேர்த்திருக்கீங்களான்னு தெரியாது. பெருமாள் தேர் கிளம்புவார், அது திரைய தரப்பா ஒரு சின்ன ஊதுவா, மோகன் அடிப்பா, வாத்திய அடிப்பா, வாசிப்பா, அந்த அப்படி எங்க அப்படி எகிரி குச்சிப்பார். பெருமாள் எகிரி குச்சி அப்படி குச்சின் குச்சின்னு வருவார். வந்துட்டு வேகமா வந்து தேசிய சொன்னார் இருந்து உரேஷன் நின்றுடுவார். வந்துட்ட உடனே அங்க தேசிகளும் மரியாதான், பாடனோட பின்னாடி தேசிய நடக்க தேசிகளும் மரியாதான். தேசிகள் மரியாதை ஆன உடனேயே திரும்புவார். திரும்பின உடனே அத்தியாபக கோஷ்டி அவன் ஆவான், ஆன உடனே ஓடுவான். 15 நிமிடம் கூட கிடையாது, 4 நிமிடத்துல போயிடுவார், தேரடிக்கப்படுவார். அப்போ ஐஷங்கர் எழுதுற தேவப்பெருமான திரும்பி நின்ற உடனே தேசியனை பார்த்து பிரமாசேகரம், நான் தேர்ந்து போறேன், என் திருமணிய பாரும், என் திருவாபரணங்களை பாரும், என் சாத்துமுடிய பாரும், நான் ஒரு தலப்பா கட்டிட்டு இருக்கேன், அது எப்படி இருக்குன்னு பாரும், அதுல திலகம் எப்படி இருக்குன்னு பாரும், அது அழகா இருக்கா பாரும், உனக்கு பிடிச்சிருக்கா, என் தேவைகளை பாரும், உனக்கு பிடிச்ச உபயநாசி மாறும், பழைய கூட அழகா இருக்கா, உமக்கு திருவள்ள உப்பா இருக்கா, என்ன திருமாவளுடைய ஆனந்தமே எங்க இருக்கு, பக்தனுடைய ஆனந்தத்துலதான் இருக்கான், அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆனந்தம். அந்த மாதிரி கேட்கிறேன் பெருமாள் தேசி எனக்கு பெருமாள் எப்படி வந்தா ஆனந்தமா இருக்க இருக்கு, எந்த ஆபரணம் இருந்தா இல்லாட்டா என்ன சுரக்க விஹகராஜ எந்தோலி காதிஷு அதிகம் அதிகம் அந்நியம் ஆத்மசோபானந்ததானம் அனவதிக விபூதி அஸ்தி சைவேஸ்வரம் துவாம் அனுதினம் அனிமேஷை லோச்சனையில் இருந்துகேன். உன்னை எப்படி செய்கிறது தெரியுமா, கண்ணை மூட முடியாம், கண்ணை மூடிட்டா அந்த அழக பரவ முடியாம போயிடுமே அப்படின்னு பயமா. அதுவே எங்க துரகம் புனர்வாகனம் ஏகராஜம் கருடவாகனம் சந்தனம் ஏறு ஆந்தோலி காதிஷோ நல்லாக்கு இப்படி எத்தனை தேவை அதிகம் அதிகம் ஆத்மசோபாம்பிதான். எப்ப நீ என்கிட்ட வந்து தேருக்கு உண்டியா கேட்கிற,
எல்லாத்துக்கும் தான் எனக்கு மரியாதை பண்றேன். ஆனால் எல்லா அழகையும் எனக்கு அவ்வளவு நல்லா இருக்கேன். அதிகம் அதிகமன்யாம் ஆத்மசிவபாம்புதான். இப்படி பெருமாளுடைய ஆனந்தம் பக்தருடைய ஆனந்தத்துல இருக்கு. அப்படி பார்த்து பார்த்து பெருமாள் அழகாய் அதை சேவிக்க சேவிக்க நமக்கு எவ்வளவு திருப்தி. நான் உங்களெல்லாம் பத்தம் சொல்லிட்டு இருப்பேன். உங்ககிட்ட அவன்லாம் வராளே, அவ உறவுகாரால பாப்பா. உறவுகாரால பாக்கிறத காட்டணும். பிரதானமான கோயில்கள் எல்லாத்தையும் சேவிச்சுட்டு போயிடுவான். முக்கியநாத் விசேஸ்வரன் திருவேங்கமுடையான சேவிக்கிறா, தேவபெருமான சேவிக்கிறா, ரங்கநாதன் சேவிக்கிறா, அவாமூர் சேவிக்கிறா, எல்லா ஆச்சாரியான சேவிக்கிறா, எல்லாரும் பேசிக்கோ. எப்பேற்பட்ட ஒரு பாக்கியம் அதை சேவிச்சுட்டு அங்க போன உடனே இந்த மாடு பசுமாடை பத்தி சொல்லுவார். அழக்கா சாப்பிடும் பசுமாடு, எதை போட்டாலும் எல்லாத்தையும் அள்ளி சாப்பிடுவார். சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் படுத்துன்றோம், படுத்து நிதானமா அசை போட்டுருக்கோம். பசுமாடு எவ்வளவு வசதி. அந்த மாதிரி நீங்க எல்லாம் பிரமாணம் சேவிச்சுட்டு அந்த ஆனந்த அனுபவிக்கிறீங்க பாருங்க. உங்க உறவுகார பார்த்ததை காட்டணும். இந்த பிரமாணம் சேவிக்கிறதும் ஆச்சாரியால சேவிக்கிறதும் அவ்வளவு ஆனந்தப்படுறீங்க. ஒரு 10 நாள் முன்னாடி பரவாயில்ல சுவாமி பார்த்து சொன்னேன், அந்த சுவாமி நிறைய பேர் கண்கள் தபஸ் பண்ணி தபஸ் பண்ணி அந்த எதிரையே உட்கார்ந்து ஆத்மானுபூதியோடு கூடியவர்கள் அப்படின்னு விஞ்ஞாபிச்சிருந்தேன். உடனே அதை கேட்டுட்டு ஒரு மாமிசம் தெரிவிச்சுட்டு வந்தோம், அப்படியே நிற்கிறேன் அப்படின்னா அந்த மாதிரி நமக்கு எவ்வளவு அனுபவம், எவ்வளவு ஆனந்தமான அனுபவம் அது. அதனால பெருமாளுடைய ஆனந்தம் தான் இன்னைக்கு நம்மளுக்கு பெருமானுடைய சுலபத்தை கொண்டு வந்து காமிக்கணும். அதனால இந்த இடத்துல சத்தியத்துவம், ஞானத்துவம், அனந்தத்துவம், ஆனந்தத்துவம், அமலத்துவம் இவைகள்லாம் பெருமானுடைய தர்மங்களையே சொல்றது. ஆனந்த சப்தம் அதுதான் திருவள்ளப்படுது, அதுதான் சொல்றது. அது இருந்தாதான், அது இருந்தாதான் சந்தேகமே பண்ண முடியாது. இந்த 5 தர்மங்களும் இருந்தாதான் இது எம்பெருமான், நன் எம்பெருமான். அதனாலதான் நீங்க முதல்ல சொன்னோம் ஷியப்பதித்து நம்ம சித்தாந்தம் உண்டு. உடனே பாட்சிகார சாத்திருக்காரு, தேசிகன் அர்த்தபந்திகாரிகாரத்துல சாத்திருக்காரு. ஷியப்பதித்து முக்கியம். ஏன்னா பெருமான சேவிக்கிறோம், சங்கச்சக்கரம் சேர்ந்தவர்கள் சங்கச்சக்கரம் உண்டு, வரபாடுகளும் சங்கச்சக்கரம். ஆனா பிராட்டி வக்ஷஸ்தலத்துல உட்காண்டிருக்கா, அவளை பாத்திர பாதராட்சாரம் வாங்கிட்டாரு தேசிகன். பாதராட்சால் சாங்கம் பெருமாளை எப்படி நாள் தெரிஞ்சிடணும் அப்படின்னாக்கா, விராட்டி வக்ஷஸ்தலத்துல இருக்கா, அவருடைய திருவடி பட்டுப்பட்டு சோப்பா கொடுத்தான் வந்துட்டேன். அவன் மனதான் நினைக்க அழகா இருக்கு சோப்பு. அந்த சோப்பு பெருமாளுடைய வக்ஷஸ்தலத்துல பட்டு அது கண்ணு கறிக்கட்டி, அந்த கறிக்கட்டில சேப்பா பிடிச்சுன்னு தெரியுது. அதை பார்த்த உடனே விராட்டியினுடைய திருவடி பட்டுப்பட்டு அதை அழகா மிஞ்சி படுத்தான். அதை பார்த்த உடனேதான் இது விஷ்ணு நாராயணன், இவன் சிவபதி, லட்சுமி நாராயணன், சிவன் நாராயணன் அப்படின்னுட்டு எல்லாரும் தெரிஞ்சிட்டாளாம். என்ன ஆச்சரியமா இருப்பாரு தேசியம் தைக்கிறது. ஸ்ரீமதி பிரம்மதோஸ்தே பிரம்மாதேவன் வச்சிருக்க, ஸ்ரீமதி பிரம்மதோஸ்தே அப்படிங்கிறார். அதனால பிரம்மணி ஸ்ரீனிவாசேன்னர் பாஷகாரன். அதனால இந்த சிவபதித்தம் முக்கியம், அதுதான் அடையாளம். அந்த அடையாளத்தை கொண்டுதான் இவன் எம்பெருமான் அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கிறோம். அதனால இந்த குணங்கள் தான் பிரதானமானது. அதனாலதான் அந்த தர்மானுபூதின்றது ஒவ்வொரு பிரம்ம வித்தியிலையும் இந்த தர்மங்களை அனுசந்தானம் பண்ணி பகவானுடைய சுரூபத்தை அறிஞ்சு அந்த சுரூபத்துக்கு அனுகுணமாக ஒவ்வொரு வித்தியையும் நம்ம உபாசிக்கணும். அப்படி உபாசித்தாதான் எம்பெருமான் பரமத்வேதனாவான். அப்பதான் தெரியும் சத்தியத்துவம், ஞானத்துவம், அனந்தத்துவம் இந்த சப்தங்கள்லாம் பார்த்துக்கோங்கோ. ஆனால் ராமனோ பிறந்து அழறான், கிருஷ்ணனோ பிறந்து அழ வைக்கிறான். ராமன் தான் அழுத, யாரையுமே அழ வைக்கல. சமயத்தீது ராமஹா எல்லாரையும் சந்தோஷப்படுத்திச்சோ பெருமாள் எழுத, ஐயோ எங்க அப்பா விட்டு போயிட்டேன், அப்பா போய் பிறந்து வச்சு நான் இல்லையே, என்னுடைய தேவி இதுதான் பிராட்டி, எவ்வளவு தூக்கம் போட்டானே, அயோசியாச்சி வருத்ததுன்னு அழற, இங்க வயசு இரண்டே போறதே அப்படின்னு வேற கஷ்டப்படுறாரு. அதனால அவர் அப்படி கிருஷ்ணனும் எப்படி அப்படின்னாக்கா எப்பொழுதும் ஆனந்த சுரூபி,
இங்க கிருஷ்ணன் அழுததா எங்கேயாவது சொல்லுங்க. கிருஷ்ணன் அழுததா எங்கேயுமே இல்லையே. பாகவதத்துல அவனுக்கு வேலைதான் இருக்கு. அவங்கிட்ட பட்டன் அழுதாதான் அதிகம். குழந்தையிலேருந்து ஆரம்பிச்சு கடைசி கால பரிகரித்தம் அற்புதமான ஆனந்த ஸ்ருதியா எந்தவான் நான் மாயன் என்று மகிழ்ந்தனர் மாதரே அப்படின்னு மாயர்களும் மாதர்களும் மாயன் அப்படின்னு ஆச்சரியப்படுறாளாம். அந்த மாதிரி அழுக்கிறவர் பகவான் கிருஷ்ணன். அதனால அப்ப தெரியும் இப்பேற்பட்ட ஆனந்த ஸ்ருதி அவன் நமக்கோசனை இப்படி எழுந்துள்ள இருக்கானே. இப்படி அவனை உபாசிச்சு நம்ம அவனை அடைஞ்சுக்கோனாக்கா நமக்கு எவ்வளவோ ஆனந்தம் கிடைக்கும். அந்த சிந்தனை உள்ளது. அதனால பகவானுடைய சுரூபத்தை தெரிஞ்சுக்கணும், அது முக்கியம். அந்த சுரூபத்தை தெரிஞ்சுக்கணும்னாக்கா இந்த சுரூபனுடைய தர்மங்கள் இருக்கு பாருங்களோ, இவைகளை தெரிஞ்சுக்கணும். இவைகளை தெரிஞ்சுட்டு அவன் போராது. ஒவ்வொரு வித்தியிலையும் அந்த தர்ம சுரூப தர்ம சுரூப நிரூபுடைய தர்மங்கள் அவைகளை அனுசந்தானம் பண்ணி அதன் பிறகு உபாசனத்துல வர்ற குணங்களை அனுசந்தானம் பண்ணி எம்பெருமான உபாசிக்கிறான். அதனால வேற வித்தியைகள்ல படிக்கப்பட்டிருந்தாலும் இவர்கள் அப்படியே ஏத்துக்கணும். அது வந்து இந்த இடத்துல குணம் சம்மானம் கூடாது, அது வேற வித்தியை வேற வித்தியும் கிடையாது. ஏன்னா சத்தியத்துவம் ஞானத்துவம் ஆனந்தத்துவன்றது ஆனந்த நிகழ்த்தியில, அது மாதிரி பிரிவு வித்தியிலும் இருக்கு. அதே மாதிரி இதுல இருக்கு வந்து இந்த அமலத்துவன்றது எத்தனையோ உலகத்துல எங்கெங்கயோ சொல்லப்பட்டிருக்கு. இவர்கள் அத்தனை சுயப்பதித்துவம் அது மாதிரி நிறைய இடத்துல இருக்கு. இது அத்தனையும் ஒன்னா சேர்த்துருந்தோம். அங்கங்க படிக்கப்பட்டாலும் எல்லாத்தையும் ஒன்னா சேர்ந்து எல்லா வித்தியைகளையும் அனுசந்திக்கும். ஏன்னா சுலோகத்தை தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத இந்த சுலோகத்தில் விசாரித்து இந்த அதிகரணத்தையே தலைக்கட்டி அருள்றார் சுவாமி தேசிகன். சுலோகம் பாருங்கோ. ஆனந்தானம் கதிச்சிதிக விதூ சௌத்திரம் ஆனந்த சப்தம் தர்மானந்த அபிதானம் சதுபயவசனம் கேது பசியந்தி கேசுக்கு ஞானோக்தௌ சைததேவம் அஜிதர சமத யாவத்தாத்யான்ன சங்கியா தாவத் தர்மானவர்த்தி பகுபஜனபதே பிரம்மணி ஸ்தாபியதேத்ர கதிச்சிட்டு இக இக இங்கு இங்கு இந்த அதிகரணத்துல ஆனந்தாதய பிரதானத்து என்ற சூத்திரத்துல ஆனந்த சப்தம் சௌத்திரம் ஆனந்த சப்தம் சூத்திரத்துல இருக்கக்கூடிய ஆனந்தம் அப்படின்னு சப்தம் ஆனந்தங்கிற சூத்திரத்தை ஆனந்தத்துவ பிரதானம் இக கதிச்சது இது ஆனந்தத்துவ பிரதானம் சுரூப பிரதானம் சுரூபத்தை சொல்வதாக சில பேர் அபிப்பிராயப்படுறார். அபிப்பிராயப்படுறார் சுரூபத்தையே சொல்றது சுரூபகதமான ஆனந்த ரூபமானது. பகவானுடைய சுரூபத்துல எப்படி ஞானம் இருக்கோ பிரத்யம் இருக்கோ அகந்தம் இருக்கோ அந்த மாதிரி இந்த ஆனந்தத்துவம் இருக்கு அப்படியே விதவும் அந்த மாதிரி அறிஞ்சிட்டு இருக்கா தெரிஞ்சுட்டு இருக்கா கேட்டுட்டு. இன்னும் சில பேரு தர்மானந்தாபிதான் ஏன்னா தத்துவதாரத்வாத்து தத்துவதேச பிராஜ்ய வது அங்க பிராஜ்ய வத்துன்னு இருக்கு. இது இரண்டாம் அத்தியாயத்துல மூணாம் பாகத்துல ஞாதிக்கானம் அதுல இந்த சூத்திரம் இருக்கு. பதினோராவது சூத்திரம் அங்க அதிகாரத்துல அதுல பிராஜ்ய வத்துன்னு இருக்கு. பிராஜ்யன்னா எம்பெருமான் எம்பெருமானுடைய ஆனந்த குணம் இருக்குதுங்கோ. அத மாதிரி பகவானுக்கு ஆனந்த குணம் அதிகமா இருக்கிறதுனால அவனை ஆனந்தன் அப்படின்னே அவனை சொல்றான். ஆனந்த குணத்தை உடைய வந்துட்டு அந்த மாதிரி இந்த இடத்துல ஆனந்த சப்தம் தர்ம ஆனந்த அபிதானம் தர்மமாகிற ஆனந்தத்தை சொல்றது அப்படின்னு ஒரு பட்சம் இருக்கு. அல்லது ததுபய வச்சனம் வா இது பஷ்யம் அது ரெண்டுத்தையுமே சொல்றது அது பதவியோசனம் தர்மஸ்வரூபம் என்ன தர்ம தர்ம பிரம்மஸ்வரூபம் ஆனந்தம் பிரம்ம தர்மம் ஆனந்தம் ரெண்டுத்தையும் சொல்றது அப்படின்னு ஒரு பட்சம் இருக்கு. ஆனந்தத்துவம் ஆனந்தித்வம் ரெண்டுமே இருக்கு அப்படின்னு சில பட்சம் இருக்கு. இதுல வந்து ரெண்டாவது பட்சத்துல விகல்பம் பண்ணணும் இப்படியோ அப்படியோ அப்படின்னு சொல்லணும். அதாவது ஒரே ஒரு பட்சம் தர்மி அப்படின்னு தர்மம் பண்ணும் இன்னொரு பட்சம் ரெண்டுமே அப்படின்னுட்டு மூணாவோ ரெண்டாவோ எடுத்துக்கலாம் சொல்றாரு. இது இன்னும் சில பேர் என்ன பண்றாங்கன்னாக்கா ஆனந்த சுத்தத்தை ஆவர்த்தி பண்ணுங்க. ஆவர்த்தி பண்ணிட்டு
தர்மஸ்வரூபத்தையும் சொல்லும், தர்ம பிரம்மஸ்வரூபத்தையும் சொல்லும், பிரம்மத்தினுடைய தர்மத்தையும் சொல்லும் அப்படின்னு சொல்றாரு. இந்த மாதிரி மூணு பட்சமா இருக்கட்டும். அதே மாதிரிதான் ஞானோக்தோச்சு, ஞானம் சத்தியம், ஞானம் அனந்தம். ஞானம் சொன்னோம்னு வச்சுக்கோ, அப்ப கூட ஞானம் சுருகமாகவும் இருக்கும், தர்மமாகவும் இருக்கும், அல்லது ரெண்டுமாகவும் இருக்கும். அந்த மாதிரி அர்த்தம் பண்ணிக்கணும். இந்த மாதிரி இப்படி மூணு விதமான பட்சங்கள் அதை சொல்லிட்டு எம்பெருமானாருடைய திருவள்ளுவம் என்ன அப்படின்றத விவரிக்கணுமா நமக்கு. அதுக்கோசம் சொல்ற ததுதர சமத்தா யாவத்தா ந சங்கியா. எம்பெருமானை காட்டிலும் விலட்சணமான சேதனமோ அல்லது அச்சேதனமோ அவைகளுக்கு நமக்கு பிரம்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கணும். அது சுரூபத்தை தெரிஞ்சுக்கிச்ச எந்த தர்மத்தை சொன்னா எம்பெருமான காட்டிலும் வேறுபட்ட ஜீவனம் அல்லது அச்சேதனம், சேதனமோ அச்சேதனமோ அவைகளுக்கு சமமாக ஆகாதோ. ஒரு தர்மத்தை சொன்னா அது யாருக்கு சொல்றோமோ அவனுக்கு தான் பொருந்தணும், லட்சணமா தான், இன்னொன்றுக்கு பொருந்தக்கூடாது. அதுக்கோசரம் இப்படி சொல்ற பிரம்மஸ்வரூப பிரதிபத்தி. அந்த சமயத்துல பிரம்ம வதிரிகமான சேதனமோ அச்சேதனமோ அதுக்கு அதுவும் இதுவும் ஒண்ணுதான் அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்துடக்கூடாது. அந்த மாதிரி சந்தேகம் நமக்கு வரக்கூடாது, சந்தேகம் நமக்கு வரவே கூடாது. அதுக்கு எந்த விசேஷணம் எந்த தர்மம் இருந்தா அந்த மாதிரி வருமோ அந்த தர்மத்தை எல்லா வித்தியிலையும் நான் சொல்றேன். பகு பஜன பதே தாவ தர்மானுபக்தி, அந்த தர்மத்தினுடைய அனுபக்தி. பகு பஜன பதே எல்லா வித்தியைகள்லையும் உபாசியமா இருக்கிறவன் எம்பெருமான் தானே. அதனால பிரம்ம வித்தியில வேத்தியம் உபாசியம் யாரு என்ன பரமாத்மா. அவனிடத்தில் வேத்தியே பிரம்மணி வந்து அத்திர ஸ்தாபிக்கவே இங்க ஸ்தாபிக்கப்படுகிறது. இந்த மாதிரி சொன்னாத்தான் இது தர்மமா சொன்னாத்தான் இது ஸ்தாபிக்கப்பட்டதாகும். இல்லாத போனாக்க ஸ்தாபிக்கவே முடியாது. அதனால அவர் இப்ப என்ன எடுத்து எனக்கு பிரம்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கணும். அந்த சுரூபத்தை தெரிஞ்சுக்கணும்னாக்கா எந்த தர்மங்களை இட்டு நான் பிரம்மஸ்வரூபத்தை உண்டிதான் தெரிஞ்சுக்க முடியும். அந்த தர்மங்கள்லாம் வேற எல்லாத்தையும் தள்ளிடும், சேதனமோ அச்சேதனமோ எல்லாத்தையும் தள்ளி விட்டுடும். எல்லாத்தையும் தள்ளி விட்டுன்றதுனால அதை அதுக்கு நமக்கு இது முக்கியம். அதனால எந்த எந்த தர்மத்தை தெரிஞ்சிருந்தோம்னாக்கா நீதி சேதனமோ அச்சேதனமோ எல்லாம் தள்ளப்பட்டதாகும். அந்த தர்மங்களை எப்பொழுதும் எப்பொழுதும் எல்லா வித்தியைகள்லையும் நம்ம அனுசந்திச்சுட்டே இருக்கணும். அப்பதான் பிரம்மஸ்வரூபமானது பிரதிபத்தி உண்டாகும். அதுவும் சத்தியத்து ஞானத்து ஆனந்தத்து ஆனந்தத்தை அமலத்துவமான தர்மங்கள் தான் அப்படின்னுட்டு இது சாய்க்கிறேன். இதுதான் எம்பெருமானாரை சாய்ச்சிருக்கிறது. ஆனால் இது வந்து பொதுவா சித்தாந்தம். தேசியந்திர உள்ளம் இந்த இதுல வந்து சொன்னோம், ரெண்டாவது ஸ்லோகத்தை சொல்லிருக்கோம் இந்த அதிகரணத்திலேயே. அதுல என்ன சொன்னோம்னாக்கா ஞானத்தம் ஞாத்ருபாவ துறபகுலதையா சுப்பிரகாசம் சொன்னோம். அதுல தர்மியாகவும் சொல்லலாம், தர்மமாகவும் சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு பட்சம் சாதிச்சிருக்கிறது ஞானோன்ற சொல்லி அப்படி சொல்றதுனால அதை ஏற்றிருந்தாலும் தவறில்லை. ஆனால் எம்பெருமானத்தில் உள்ள இதான் அப்படின்றத பொதயோஜனையில கொஞ்சம் மேல சொல்லிருக்கிறது. அதனால மொத்தத்தில் என்னாச்சு, சொரூபண ரூபக தர்மங்கள்ன்றது பிரதானமாக அஞ்சு. க்ஷயப்பதித்துவம்னா சம்பிரதாயம், அது சாஸ்திரத்தை சொல்ல மாட்டார். அதனால இது அஞ்சுன்னு சொல்லிட்டார். அந்த அஞ்சையும் நாம அனுசந்தானம் பண்ணாதான் பிரம்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்க முடியும். அதனால பல வித்தியைகள்ல இந்த அங்கங்கே இந்த குணங்கள்லாம் சொல்லப்பட்ட தர்மங்கள். அந்த தர்மங்கள் எல்லாம் நாம் என்ன பண்ணணும்னாக்க ஒவ்வொரு வித்தியிலையும் உபாசிக்கும் பொழுது அவசியம் அனுசந்தானம் பண்ண வேண்டும். அப்படி பண்ணினாதான் நமக்கு இந்த ஞானம் நமக்கு வரும், பிரம்மஸ்வரூப ஞானம் வரும். பிரம்மஸ்வரூப ஞானம் வந்தாதான் நம்மளால இதை இதை பண்ணிக்க முடியும், உபாசிக்க முடியும், உபாசிச்சு மோட்சத்தை அடைய முடியும்.
அப்படின்றத சொல்லி இந்த அதிகரணத்துல அஞ்சு ஸ்லோகங்கள், அஞ்சு ஸ்லோகின் சாட்சி அற்புதமா சாட்ச ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் அற்புதமான விஷயங்கள் கேள்விகள்லாம் கேட்டு முடிச்சுட்டாரு. ஸ்லோகத்தை பாருங்கள். ஆனந்தத்துவ பிரதானம் கதசிதிக விதுஹு சௌத்திரம் ஆனந்த சப்தம் தர்ம ஆனந்த அபிதானம் சதபயவச்சனம் ஏதி பஷ்யந்தி கேசித்து ஞானோக்தோ சைத தேவம் பதிதர சமத யாவதா சியான்ன சங்கியா தாவத் தர்மான விருத்தி பகுபஜன பதே பிரம்மணி ஸ்தாபியதே கவிதாக்கிய கல்யாண உபசாரிணே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹ.